இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரியான செயலிகளை நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. இந்த அப்ளிகேஷனில் நம்ம தகவல்களை இன்ஸ்டண்ட்டாக கொடுத்தா மட்டும் போதும், 10 நிமிஷத்தில் பணம். இது எப்படி அவங்க பண்ணுறாங்க, இதுக்கான என்ன ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, வாங்க பார்க்கலாம். கடன் வாங்க எவ்வளவு அலைந்து திரிந்தாலும் கடன் கிடைக்காது. ஆனால் இந்த செயலிகளில் மட்டும் எப்படி இவ்வளவு எளிதாக கிடைக்கின்றது என பார்க்கலாம். உங்களுக்கு பர்சனல் லோன் வேண்டுமா என்று மாதம் ஒரு முறையாவது நம்முடைய கைபேசியில் இனிமையாக ஒரு பெண்ணுடைய குரல் ஒலிக்கும். நாமும் வாங்கலாம் என்று முன்வரும்போது கிரெடிட் கார்டு உள்ளதா, சிபில் ஸ்கோர் பார்க்க வேண்டும் என்று பல கண்டிஷன்களை முன்வைப்பார்கள். இந்த செயலிகளில் இதுபோன்று கேட்பதில்லை. உடனே ஒரு லிங்க் அனுப்பப்படும், அல்லது பிளே ஸ்டோரில் நேரடியாக செயலிகளை தரவிறக்கம் செய்தவுடன் உங்களின் அடிப்படை விவரங்களை கேட்கப்படும். அதனை கொடுத்தவுடன் தேவைப்படும் கடன் தொகையை நீங்கள் ஆன்லைனிலேயே விண்ணப்பிக்கலாம். ஆரம்ப தொகையாக ₹1,00,000 வரை கடன் பெறலாம். பணம் நேரடியாக உங்கள் வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்படும் என அறிவிப்பு வரும். இதற்கான வட்டி 1.5% முதல் நாம் பெறும் தொகையை பொறுத்து மாறுபடும். ஆவணங்களை சரிபார்த்த 15 நிமிடங்களில் பணம் அக்கவுண்டில் டெபாசிட் செய்யப்படும். 18 வயதுக்கு மேல் மாத வருமானம் உள்ளவர்கள் இதில் விண்ணப்பிக்கலாம். தேவைப்படும் ஆவணங்களாக வாக்காளர் அட்டை, ஓட்டுநர் உரிமம், பாஸ்போர்ட், ஆதார் அட்டை, இதில் ஏதாவது ஒன்றை காண்பிக்க வேண்டும். இல்லையென்றால் இதனோடு சேர்த்து பான் கார்டையும் வழங்க வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் உங்கள் நிறுவனத்தின் பெயர், அலுவலக அடையாள அட்டை, அலுவலக மின்னஞ்சல் முகவரி போன்ற விவரங்களும் கேட்கப்படுகின்றன. வீட்டை புதுப்பிக்கவோ, திருமண செலவோ, குழந்தைகளின் படிப்பு செலவோ எதுவாக இருந்தாலும் சில மணி நேரங்களில் எளிதான முறையில் கடனை இதில் பெற முடிகின்றது. இதனால் இந்த செயலி மூலம் தனிப்பட்ட முறையில் விரைவாக கடனை பெற்றுக்கொள்ள எளிதான வழி உருவாகின்றது. இதனால் கண்ணை மூடிக்கொண்டு இதில் கேட்கும் விவரங்களை வாடிக்கையாளர்கள் கொடுத்து விடுகின்றனர். கடன் தொகை மற்றும் அதன் பயன்பாட்டினை பொறுத்து திரும்பி செலுத்தும் காலம் நிர்ணயிக்கப்படுகின்றது. முழுக்க முழுக்க ஆன்லைன் முறையில் செயல்படும் திட்டம் என்பதால் கடன் ஒப்புதலுக்கு ஆவணங்களின் விவரங்கள் கேட்பதில்லை. வீடு கட்டுமானம் மற்றும் சீரமைப்பு, மருத்துவ செலவு, சுற்றுலா மற்றும் 2-சக்கர வாகனம் அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க என பல்வேறு காரணங்களுக்கு கடன் வழங்கப்படுகின்றது. இதனால் அவசர காலங்களில் இது மிக எளிதாக சாமானியர்களை சென்றடைந்து விடுகின்றது. சிவில் ஸ்கோருக்கு ஏற்ப வட்டியும் மாறுபடுகின்றது. இந்த மாதிரியான அப்ளிகேஷன் மேக்ஸிமம் இலவசமாக கிடைக்குது. இதனால் இதை டவுன்லோட் பண்ணுறவங்களும் அதிகமாக இருக்காங்க. நம்ம மொபைல் நம்மளோட கட்டுப்பாட்டெலாம் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம மொபைலில் வர்ற விளம்பரங்களை கவனித்து பார்த்தா தெரியும், நம்ம வெளியில் எதை அதிகமாக தேடுறோமோ அது நம்ம மொபைலில் விளம்பரமாக வந்து நிற்குது. இது போன்ற செயலிகள் பொதுவாக இலவசமாக கிடைக்கின்றது. கணினி அல்லது செல்பேசியில் இலவச செயலி ஒன்றை பதிவிறக்கம் செய்கின்ற போது விதிகள் மற்றும் நிபந்தனைகளை வாசிக்காமல் கேட்கப்படுகின்ற எல்லா இடங்களிலும் ஓகே என்ற பொத்தானை அழுத்தி விடுகின்றோம். இந்த செயலி நம்முடைய செல்பேசி தொடர்பு எண்களை, புகைப்படங்களை பயன்படுத்த அல்லது குறுஞ்செய்திகளை வாசிக்க முடியும் என்பதையும், அதிலிருக்கும் தரவுகளை தங்களுடைய நிதி ஆதாயங்களுக்காக இந்த செயலியின் நிறுவனம் பயன்படுத்த முடியும் என்பதையும் நாம் உணர்வதில்லை. இந்த செயலி நிறுவனம் நம்முடைய தரவுகளை எத்தகைய 3ம் தரப்பு நிறுவனத்திற்கு அளிக்க இருக்கின்றது, பகிரப்படும் தரவுகள் எந்த விதமாக பயன்படுத்தப்படும் என்று நம்மிடம் தெரிவிப்பதில்லை. இவ்வாறு செய்வதன் மூலம் நம்முடைய விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில் சிறந்த வகையில் தங்களின் பொருட்களை இந்த நிறுவனங்கள் விற்க முடியும், அல்லது இது தொடர்பாக நாம் எடுக்கும் முடிவுகளில் பாதிப்பு ஏற்படுத்த முடியும் என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர். எடுத்துக்காட்டிற்கு அமேசான், பிளிப்கார்ட் போன்ற தளங்களில் நாம் தேடிய பொருள் முகநூல் மற்றும் நம்முடைய இதர செயலிகளிலும் விளம்பரமாக வருவதை கவனித்து உள்ளீர்களா? நாம் நம்முடைய செல்பேசியை நம்புகிறோம். ஏராளமான இலவச செயலிகளை பதிவிறக்கம் செய்கின்றோம். அதிலும் சிறப்பாக அந்த செயலி இலவசமாக பணம் அளிக்கிறது என்றால் போதும், எந்தவிதமான செயலிகளையும் பதிவிறக்கம் செய்து விடுகின்றோம். ஆனால் அதனால் பயனடைவது நாம் தானா என்பதை சிந்திப்பதில்லை. இந்த உலகில் எதுவும் இலவசமாக வருவதில்லை. நாம் இலவச செயலி ஒன்றை பதிவிறக்கம் செய்கிற போது நம்முடைய அந்தரங்கத்தை விற்று அதனை பெறுகிறோம் என்பதே உண்மை. நம்முடைய அந்தரங்க தகவல்தான் நாம் அதற்கு கொடுக்கின்ற விலை. நீங்கள் ஒரு விமான பயணச்சீட்டை வாங்கிய பின்னர் உங்களுடைய சமூக ஊடக விவரங்களில் பயணம் தொடர்பான சலுகைகள் மடை திறந்த வெள்ளம் போல குவிந்து விடுகின்ற சம்பவம் உங்களுக்கு நிகழ்ந்துள்ளதா? நீங்கள் எப்போதும் கவனிக்கப்பட்டு பின்தொடரப்பட்டு வருவதால் தான் இவ்வாறு நிகழ்கின்றது.
நோயறியும் மையம் ஒன்று நமக்கு அச்சிட்டு நமது நோய் பற்றிய முடிவுகளை தந்த பின்னர் அந்த தரவுகளை என்ன செய்கிறார்கள் அல்லது அவர்களின் கணினி அமைப்பில் இருந்து அந்த தரவை எப்போது அழித்து விடுவார்கள் என்பதை அறிய நாம் எப்போதாவது முயன்றிருக்கிறோமா? மேற்கோள் காட்டப்படும் நோக்கங்களுக்காக இந்த தரவை மையம் வைத்துக் கொள்ளும் என்று நமக்கு சொல்லப்படுகின்றது. ஆனால் குறிப்பிட்ட மருந்துகளின் விற்பனையை முன்கூட்டியே திட்டமிடுவதற்கு அல்லது சிகிச்சையை சிறந்த முறையில் வழங்கும் நோக்கில் இதே தரவுகள் ஒரு மருந்து நிறுவனத்திற்கு மருத்துவமனைக்கு விற்கப்படாது என்பதற்கு ஏதாவது உத்தரவாதம் உண்டா? தரவு அகழ்வு என்பது நிரல் மொழி குறியீடு மூலம் செய்யப்படும் கணக்கீடு அடிப்படையை கொண்டுள்ளது. நம்முடைய தெரிவுகள் சமூக ஊடக விவரங்களில் நாம் பகிர்வது மற்றும் இணையதளங்களில் உலா வருவது போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு இதன் மூலம்தான் தரவு அகழ்வு குறிக்கப்படுகின்றது. காலம் செல்ல செல்ல இந்த நிரல் மொழி குறியீடு மூலம் மேலும் அதிகமாகிற போது நம்முடைய உளவியல் விவரங்களை பின்தொடர்ந்து அறிய வருவது மேம்பட்டு தகவல்களை பெறுவது எளிதாகின்றது. சமூக ஊடக பக்கங்களில் நாம் உலா வருகின்ற போது சுதந்திரமான சூழ்நிலையில் இருக்கிறோம். நாம் தனியாக இருப்பதால் கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்துகிறோம் என்று நம்புகிறோம். நம்மிடம் திருடப்படும் தரவுகள் மிக அதிக விலைக்கு விற்கப்படுகின்றது. அதில் இருந்துதான் நமக்கு இது போன்ற அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றது. இதனால் மக்களின் சுய விவரங்கள் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு தாரை பார்க்கப்படுகின்றது. அவர்கள் அதை வைத்துக் கொண்டு என்ன வேண்டுமென்றாலும் செய்ய முடியும் என்று வல்லுநர்கள் அதிர வைக்கின்றனர். முடிந்தவரை நாம் விழிப்புணர்வோடு இருந்தால் மட்டுமே நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும். நம்முடைய தரவுகளை நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ பகிரும் போது அதன் அவசியத்தை மனதில் வைத்து பகிர வேண்டும். சத்தியம் செய்திகளுக்காக நிகழ்ச்சி தயாரிப்பு குழு, சத்தியம் தொலைக்காட்சி.